அனைவருக்கும் வணக்கம் இது பிகின் ஸ்டடிஸ் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆறு புள்ளி ஏழு தான் பார்க்க போகிறோம் ஸோ அதில் இந்த வீடியோவில் நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் அதாவது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்ட்ரோடக்ஷன் ஃபார் பயிற்சி ஆறு புள்ளி ஏழு எக்ஸசைஸ் சிக்ஸ் பாயிண்ட் செவன் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கில் போனீங்கன்னா இந்த பயிற்சிக்கு நீங்கள் என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்க அதை எப்படி சிம்பிளாக எழுதுறது அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலாலும் டக்கு டக்கு ஞாபகம் வரும் ஈஸியாக புரியும் ஸோ அதை மட்டும் மறக்காமல் செஞ்சுருங்க ஸோ இப்போ அந்த வீடியோவை பார்த்தவங்க இதை கண்டிப்பாக பாருங்கள் இந்த கணக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ புக்கில் போய் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கொஸ்டின் ரெண்டு புள்ளி இருக்குது ஸோ ரெண்டு புள்ளி இருக்குது வேறு எதுவும் தேவையில்ல அடுத்து ஒரு சமன்பாடு இருக்குது சின்ன சமன்பாடு ஸோ என்ற தளத்தின் செங்குத்தாக அமைவதுமான துணையிலகு வெக்டர் சமன்பாடு மற்றும் கார்டீசன் சமன்பாடு இந்த ரெண்டு தான் கேட்டிருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி வாங்க எப்படின்னு பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கல ரெண்டு புள்ளி இருந்துச்சு ஒரே ஒரு சமன்பாடு ஸோ அதை அப்படியே எழுதாச்சு எப்பயும் பொழுது தான் ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்க புள்ளியை ஏ வெக்டார் செகண்டு கொடுத்துருக்க புள்ளி பி வெக்டார் அப்படி தான் எழுத போகிறோம் ஸோ இங்கே டூ டூ ஒன் so 2i cap plus ப்ளஸ் டூ cap கே ப்ளஸ் கே கே இங்கே நைன் த்ரீ சிக்ஸ் ஸோ நைன் ஐ கே ப்ளஸ் த்ரீ ஜே C ப்ளஸ் சிக்ஸ் கே எழுதியாச்சு சி என்ன எழுதுறது அப்படின்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும் அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் கார்டிஷியன் சவுண்டாக இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் தேட வேண்டியிருக்கும் ஸோ இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் ஈக்குவலுக்கு நீங்கள் விட்டுடலாம் டூ சிக்ஸ் சிக்ஸ் ஸோ இதை தான் டூ cap ப்ளஸ் சிக்ஸ் ஜே ப்ளஸ் சிக்ஸ் கே இப்படிதான் போகிறோம் ஸோ ஏபிசி கிடைச்சிருச்சு ஸோ கொஸ்டினில் இந்த இதை பொறுத்த வரைக்கும் துணையலகு வெக்டர் சமன்பாடு கார்டிஷியன் சமன்பாடு இந்த ரெண்டு கேட்டாலும் சரி இல்லை துணையலகு அல்லாத சம்பளம் கேட்டாலும் சரி நான் வந்து வீடியோவில் வந்து மூணுமே தான் சொல்லித்தர போகிறேன் ஏன்னா அப்படின்னாதான் உங்களுக்கு எந்த நம்பர் கொடுத்தாலும் ஈஸியாக கண்டுபிடிக்க தோணும் அதேபோல் நீங்கள் எக்ஸாமில் மூணு இதே செஞ்சதுனாலும் செஞ்சுக்கலான்னு தப்பு கிடையாது ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ப்ராக்டிக்ஸ் அவ்வளோதான் என்ன கேட்டாலும் எனக்கு எந்த நம்பர் கொடுத்தாலும் எழுத தெரியும் அப்படின்னு சொல்கிறக்காக தான் நான் செய்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி இருக்குது இதை ஞாயிறுக்கோங்க அப்போது துணையலகு வெக்டர் சமன்பாடு ஃபஸ்ட்டு நான் சொல்லி கொடுக்க போகிறேன் இதுதான் கேட்டிருக்காங்க பட் இருந்தாலும் புக் பேக்கில் வந்து கொஞ்சம் மாற்றி ஆன்சர் இருக்கும் அதனால தான் நான் மூணுமே சொல்லித்தரேன் ஸோ பார்த்திங்கன்னா துணை அழகு வெக்டர் சம்பளம் ரெண்டு புள்ளி இருக்குது அப்போ என்ன பண்ணுவோம் சிம்பிள் ஆர் வெக்டார் இஸ் டு ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ் ரெண்டு புள்ளி இருந்தனால் பி மைனஸ் ஏ வெக்டார் அப்படின்னு போகிறோம் ப்ளஸ் சி வெக்டர் இதுதான் துணையில் வெக்டர் சம்பவம் ஸோ அப்போ நம்மளுக்கு இதில் என்னத்து என்ன B பி A தனியாக கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும் சோ B வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கண்டுபிடிக்கிறோம் அப்போது பி வெக்டார் ஃபஸ்ட்டு அப்படி எழுதிக்கிறோம் ஒம்போது ஐக்கே ப்ளஸ் மூணு ஜேக்கே ப்ளஸ் ஆறு கேகே மைனஸ் ஏ வெக்டார் என்ன இருக்குது டூ டூ ஒன் ஸோ அப்போ டூ ஐக்கே ப்ளஸ் டூ ஜேகே ப்ளஸ் ஸோ இப்போ இந்த மைனஸை ஃபஸ்ட்டு உள்ளே கொடுத்து ஒவ்வொன்றுக்கும் பெருக்க எல்லாமே இருக்குது ஸோ எல்லாத்துக்குமே மைனஸ் வந்துடும் அவ்வளோதான் சிம்பிள் ஸோ இப்போ நைன் ப்ளஸ் மைனஸ் டூ ஐ கேப் மைனஸ் டூ ஜே மைனஸ் கே கே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒம்போது ஐலேருந்து ரெண்டு ஐஏ கழித்தோம் அப்படின்னா ஏழு ஐ கேப் மூணு ஜேலேருந்து ரெண்டு ஜேவை கழிக்கிறோம் ஸோ ஒரு ஜே கேப் ப்ளஸில் இருக்கும் அடுத்து பாருங்க ஆறு கே கேப்லேருந்து ஒரு கே கேப்பை கழிக்கிறோம் ஸோ அஞ்சு b vector – இதுதான் நம்மளுக்கு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் இப்போ இதில் என்ன தெரியுது ஆர் வெக்டார் இசிகோல்டு ஏ வெக்டுக்கு பதிலாக இதை அப்படி எழுதிக்கலாமா டூ ஐ பி மைனஸ் ஏ இந்த அருக்கு இது அப்படியே எழுதிக்கலாம் அப்போது செவன் கேப் ப்ளஸ் ஜேகே ப்ளஸ் அஞ்சு கேக்கே அடுத்து பாருங்க ப்ளஸ் டி சி வெக்டர் இந்த அருக்கு டூ சிக்ஸ் சிக்ஸ் அப்போது டூ கேப் ப்ளஸ் சிக்ஸ் கேப் ப்ளஸ் சிக்ஸ் கேகே ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுக்குரிய துணையலகு வெக்டர் சமன்பாடு ஸோ இப்போது இதுலேருந்து நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு ஸோ இப்போ துணை அழகு அல்லாத வெக்டர் சமன்பாடு அதுக்குரிய ஃபார்மில் என்னது ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் இது எப்போயும் மாறாது இங்கே பாருங்கள் பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் சி வெக்டார்னு இருக்குது ஸோ இதில் அது போகிறோம் பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் சி வெக்டார் ஸோ இசிகோல்டு ஜீரோ ஸோ அப்போவும் நம்மளுக்கு இந்த இதில் இது தேவைப்படுது ஸோ நம்மளுக்கு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டாரோட வேல்யூ தெரியும் ஸோ அதை சி வெக்டாரால் க்ளா கிராஸ் மல்டிபிக்ளேஷன் மல்டிபிகேஷன் பண்ண போகிறோம் ஸோ பார்த்திங்கன்னா பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் சி வெக்டார் இஸ் ஈகோல்டு அப்போ எப்பயும் போல தான் ஐ கேப் ஜேகே கே கேப் போட்டுக்கிறோம் ஸோ பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டர் இந்த ஸோ மை செவன் ஒன் ஃபைவ் செவன் ஒன் ஃபைவ் அடுத்து பாருங்க சி vector என்ன இருக்குது இந்த இருக்குது டூ சிக்ஸ் சிக்ஸ் டூ சிக்ஸ் சிக்ஸ் இப்போது எப்பயும் போல தான் ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம் ஐ கேபை வச்சுக்கிறோம் ஸோ அப்போது இப்படி மறைச்சிக்கிறோம் அப்போ பாருங்க ஓர் 6, ஆறு 5 முப்பது ஸோ அப்போது ஆறு முப்பதுன்றிருக்கு ஃபார்ம்லால் ஒரு மைனஸ் அடுத்து பாருங்க மைனஸ் ஜே கேப் எப்பயும் போட்டிருப்போம் ஸோ அப்போது இப்போது ஜேவ இப்படி மறைக்கிறோம் ஏழாரா மு ஏழாரா நாற்பத்தி ரெண்டு ஈரஞ்சா பத்து ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு பத்து ஃபார்ம்ல ஒரு மைனஸ் ப்ளஸ் கே கேப் ஸோ இப்போது கேவ எதனால் மறைக்கிறோம் ஏழாரா நாற்பத்தி ரெண்டு ஓரன் ரெண்டு ஸோ நாற்பத்தி ரெண்டு ரெண்டு ஃபார்ம்ல ஒரு மைனஸ் இப்போ பார்த்திங்கன்னா ஆறுலேருந்து முப்பது கழிக்க முடியாது ஸோ முப்பதுலேருந்து ஆற கழித்தா இருபத்தி நாலு மைனஸ் இருக்கனால மைனஸ் இருபத்தி நாலு ஐக்கே இப்போ பாருங்க நாற்பத்தி ரெண்டுலேருந்து பத்தை கழிக்கிறோம் அப்போ முப்பத்தி ரெண்டு இங்கே மைனஸ் இருக்குது ஸோ மைனஸ் முப்பத்தி ரெண்டு ஜே கே இங்கேயே நாற்பத்திரெண்டில் ரெண்டை கழிச்சா நாற்பது கே கே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நம்ம என்ன பொதுவாக எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டை பொதுவாக எடுக்கலாம் அதோட மைனஸையும் பொதுவாக எடுக்கலாம் ஏன்னா ஐக்கு முன்னாடி மைனஸ் இருக்குது ஸோ இப்போ மைனஸ் எட்டை பொதுவாக எடுக்கிறோம் இங்கே மைனஸ் வெளியே வந்துருச்சு நாலெட்டா முப்பரண்டு மூவெட்டா இருபத்தி நாலு அப்போது மூணு தான் வரும் ஏன்னா எட்டு எடுத்துட்டோம் இருபத்தி நாலு இருக்குது ஸோ அப்போ மூணு ஐ கே இங்கே அதே போல் மைனஸை வெளியே எடுத்துட்டோம் நாலட்டா முப்பத்தி ரெண்டு ஸோ எட்டை வெளியே எடுத்துகிட்டோம் மிச்சம் நாலு இருக்குது ஜேகே இங்கே பாருங்கள் ஐயட்டா நாற்பது ஸோ எட்டை எடுத்துட்டோம் அஞ்சு கே கே இங்கே பாருங்கள் ப்ளஸ் இருக்குது ஸோ மைனஸ் இந்த மைனஸ் தான் ப்ளஸ்ஸு ஒரு மைனஸை வெளியே எடுத்துகிட்டோம் இன்னும் ஒரு மைனஸ் இருக்குது ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன எழுத போகிறேன் அப்படின்னு நல்லா பார்த்துக்கோங்க பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் C vector. Is equal to, 8, cap, cap, vector, cross C vector சி வெக்டார் to இந்த மைனஸ் எட்டை நான் விட்டுற போகிறேன் அப்போது இதை மட்டும் எழுதிக்கிறேன் மூணு i ப்ளஸ் நாலு ஜே கேப் மைனஸ் அஞ்சு கே இதுதான் பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் சி வெக்டாருக்கு எழுதிக்கிறேன் ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஷூட் பண்ணிடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்படக்கூடிய ஃபார்முலா இது ஸோ இப்போது ஆர் வெக்டார் போட்டோம் மைனஸ் ஏ வெக்டார் இருந்தால் தான் இருக்குது ஸோ அப்போது டூ cap ப்ளஸ் டூ j cap ப்ளஸ் கே cap பொட்டாச் டாட் பி வெக்டார் க்ராஸ் சி வெக்டார் வேல்யூ இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள் மூணு ஐகே ப்ளஸ் நாலு ஜேகே மைனஸ் அஞ்சு கே கே இட்ஸ் ஈக்வல் டு ஜீரோ ஸோ இப்போது இதுதான் நம்மளுக்குரிய துணை அலகு அல்லாத குடிய சமன்பாடு பட் ஆனால் இது இன்னும் கண்டுபிடிக்கணும் பெருசாக அது எப்போயும் போல தான் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா டாட் பெருக்கல்ன்றது ரெண்டுக்கும் காமன் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இதை ஃபஸ்ட்டு ஆறு வெக்டரோட ஒரு டாட் பெருக்கள் அடுத்து இந்த வெக்டரோட ஒரு டாட் பெருக்கல் பண்ண போகிறோம் ஸோ இப்போ அந்த அந்த மெத்தடில் எழுதுகிறோம் அப்போது ஆறு வெக்டார் டாட் மூணு கேப் ப்ளஸ் நாலு ஜே கேப் மைனஸ் அஞ்சு கே கேப் அடுத்து இந்த மைனஸை போட்டாச்சு அடுத்து இதை எழுதிக்கிறோம் டூ கேப் ப்ளஸ் டூ ஜே கேப் ப்ளஸ் கே கே டாட் இதை அப்படியே எழுத போகிறோம் த்ரீ ஐக்கே ப்ளஸ் ஃபோர் ஜேகே மைனஸ் அஞ்சு கேக்கே இஸ் ஈக்குவல் ஜீரோ இப்போது இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஆர் வெக்டர் இருக்கனால இதை நம்ம அப்படியே எழுதிக்க போகிறோம் அப்போது த்ரீ ஐக்கே ப்ளஸ் ஃபோர் ஜேகே மைனஸ் அஞ்சு கேக்கே அடுத்து இந்த மைனஸ் அப்படியே எழுதியாச்சு இப்போ பாருங்கள் டாட் பெருகல் அப்படின்னா ஐக்கு உள்ள நம்பரையும் ஐயக்கு முன்னாடி உள்ள நம்பரையும் பெருக்கணும் அதே மாதிரி தான் ஜேக்கு முன்னாடி உள்ள நம்பர் ஜேக்கு முன்னாடி உள்ள ஸோ இந்த மெத்தட் பாருங்கள் இங்கே ஐக்கு முன்னாடி ரெண்டு இருக்கு மூணு ஸோ ஈர் மூணாக ஆறு இங்கே ஐக்கு முன்னாடி ரெண்டு இருக்குது இங்கே நாலு இருக்குது ஸோ ஈர்னாங்க எட்டு ப்ளஸ்ஸு தான் ஸோ இங்கே வந்து கேக்கு முன்னாடி ஒன்று இருக்குது இங்கே மைனஸ் அஞ்சு ஓர் மைனஸ் அஞ்சு மைனஸ் அஞ்சு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு மொத்தமாக ஒரு ப்ராக்கெட் போட்டோம் ஸோ ஈக்குவல் டு ஜீரோ இப்போ பாருங்கள் மறுபடியும் இதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம் அடுத்து இந்த மைனஸ் அப்படியே போட்டாச்சு ஸோ ஆறையும் எட்டையும் கூட்டுறோம் ஸோ அப்போ பதி நாலு பதினாலருந்து அஞ்சு கழிச்சா ஒம்பது இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ பாருங்கள் இந்த மைனஸ் ஒம்போதீங்கிட்ட வரும்போது ப்ளஸ் ஒம்பது ஸோ ஆர் வெக்டார் டாட் மூணு ஐ கேப் ப்ளஸ் நாலு ஜேகேப் மைனஸ் அஞ்சு கே கேகே ஸோ இதுதான் நம்மளுக்குரிய துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு ஸோ அப்போது அடுத்து கார்டீஷியன் சமன்பாடு ஸோ அது ரொம்ப சிம்பிளாக எழுதிடலாம் உங்களுக்கே தெரியும் ஸோ கார்டீஷியன் சமன்பாடை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம் ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஐக்கே ப்ளஸ் ஒய் z ப்ளஸ் இஜெட் இத இதை மட்டும்தான் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுவோம் ஸோ இப்போது இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜேகே ப்ளஸ் k கே சோ ஸோ இதை போட்டாச்சு அடுத்து டாட் போட்டு இதை அப்படியே எழுதிக்கிறோம் ஸோ இப்போ மூணு ஐக்கே ப்ளஸ் நாலு ஜே கேப் மைனஸ் அஞ்சு கேக் இட்ஸ் 9 நயன் ஸோ இதை கூட இந்த ஒம்போது போட இப்போ பாருங்க ஐய கும் நாடுகள் நம்பரையும் ஐய குநாடு நம்பரே போயிருக்கோம் ஏன்னா டாட் போயிருக்கோம் ஸோ மூணு இன்ட்டு 3 மூணு எக்ஸ் நாலு இன்ட்டு ஒய் நாலு ஒய் மைனஸ் அஞ்சு இன்ட்டு இசட் மைனஸ் அஞ்சு இசட் ஒம்பது ஸோ இதுதான் நமக்குரிய கார்டிசின் சம்பாடு, ஸோ இந்த ஆன்சர் கரெக்டான புக் பாய் கூட செக் பண்ணலாம் வாங்க இந்த இருக்குது பயிற்சி ஆறு புள்ளி ஏழில் ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச ஆன்சர்ஸ் கரெக்டு அதே தான் இந்த இங்கிட்ட ஒம்பதுன்றச்சு அதை இங்கிட்ட கொண்டு போகணும் மைனஸ் ஒம்போது இதே மெத்தட் தான் பட் இருந்தாலும் கொஸ்டினில் துணை அழகு வெக்டர் சாம்பாடு கேட்டிருப்பாங்க பட் ஆனால் புக் பேக்கில் வந்து துணை அழகு அல்லாத வெக்டர் சாம்பாடுக்குரிய ஆன்சர் கொடுத்துருப்பாங்க ஸோ இதனால் ஒன்று சின்ன சின்ன கரெக்ஷன் பட் இருந்தாலும் ஆன்சர் கரெக்டு ஏன்னா நம்ம துணை அழகு அல்லாத சாம்பாடுக்கு இதுதான் ஆன்சர் வந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம பிகின் ஸ்டடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்